ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து நாடு தழுவிய அளவிலான பிரச்சார இயக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் இன்று கோவையில் தொடங்கினர். இந்த பிரச்சார இயக்கம் கிழக்கு மண்டலத்துக்குட்பட்ட ஞானசுந்தரம் மன்றம் பகுதியில் இன்று மாலை துவங்கியது. இந்த பிரச்சார இயக்கத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொருளாளர் எம் ஆறுமுகம் தொடங்கி வைத்தார். மாவட்ட செயலாளர் சிவசாமி, நிர்வாகக்குழு உறுப்பினர் மூவா கல்யாணசுந்தரம், சிஏ வேலுசாமி, கே சி மூர்த்தி, ஜீவபாரதி, எஸ் ஆறுமுகம், செல்வராஜ், சிவகுமார் உள்ளிட்ட தோழர்கள் பங்கேற்றனர். இந்த பிரச்சார இயக்கத்தில் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொருளாளர் எம் ஆறுமுகம் பேசும்போது, மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் வீட்டுக்கு ரூபாய் 15 லட்சம் கொடுப்பேன் என்றார். ஆண்டுக்கு 1 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவேன் என்று சொன்னார். கருப்பு பணத்தை ஒழிப்பேன் என்று சொன்னார். விவசாயிகள் விளைவிக்கும் பயிர்களுக்கு இரட்டிப்பு லாபம் பெற்றுத்தருவேன் என்று சொன்னார். இவற்றுக்கெல்லாம் மாறாக விவசாயிகளுக்கு எதிராக 3 வணிக சட்டங்களை கொண்டு வந்து விவசாயிகளை தெருவிலே இறங்கி போராட வைத்தார். அதில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் போராட்டக் களத்திலே மடிந்து போனார்கள். 150 ஆண்டுகளாக போராடி பெற்ற தொழிலாளர் நல சட்டங்களை சுருக்கி 4 சட்டங்களாக மாற்றிவிட்டார். அவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் ஒரு சிலிண்டர் விலை 450 ரூபாய் விற்றது, இப்போது 1150 ரூபாயாக மாறிவிட்டது. பெட்ரோல் 100 ரூபாய் தாண்டி விற்றுக்கொண்டிருக்கிறது. எனவே மோடி அரசு அகற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். இந்த நடைமுறை இயக்கத்தினுடைய கோரிக்கைகளை முன்னிறுத்தி கட்சியினுடைய மாநில பொருளாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தோழரைக்குரிய மக்கள் தலைவர் கல்யாண சுந்தரத்தினுடைய மன்றத்தின் சார்பாகவும் இந்த மாலை நேரத்தில் அன்பான விளக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பட்டி தொட்டி கிராமங்கள் முதல் நகர்ப்புற பகுதிகள் வரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அதனுடைய வெங்க வெகுஜன அமைப்புகளும் இணைந்து இந்தியாவில் இந்த தேசத்தில் ஆட்சி எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய, குறிப்பாக நரேந்திர மோடியினுடைய அரசின் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சி எப்படிப்பட்ட மக்கள் விரோத ஆட்சி, இந்த ஆட்சி பெண்களுக்கு எப்படிப்பட்ட எதிரான ஆட்சி, இந்த ஆட்சி உழைக்கின்ற வர்க்கத்திற்கு எதிரான ஆட்சி என்பதனை பற்றியும் நாம் அனைவருக்கும் விவசாயத்தை உற்பத்தி செய்து நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி என்பதனை பற்றியும், படித்து பட்டம் பெற்று வேலை இல்லாத கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு எதிரான ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதனை பற்றியும், இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிறு குறு தொழிற்சாலைகள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு எதிரான ஆட்சி எது என்பதனை பற்றியும் உங்கள் மத்தியிலே விளக்கமாக எடுத்துச் சொல்வதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நடைபயண இயக்கத்தை மே மாதம் முழுவதும் நடத்தி முடிக்க வேண்டும் என்று எடுத்துச் சொன்ன அடிப்படையில் இந்த தினம் இந்த பகுதியில் கிழக்கு மண்டலத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கட்சி நரேந்திர மோடியுடைய தலைமையில் ஆட்சி அமைந்து 10 ஆண்டுகள் நிறைவேற இருக்கின்றன. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் தேர்தல் காலத்தில் போட்டியிடுகின்ற போது நரேந்திர மோடி அவர்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்பது மீண்டும் இந்திய நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் அமர செய்யுங்கள், அமர செய்த நான் மீண்டும் இந்த நாட்டினுடைய நரேந்திர மோடி ஆகிய நான் பாரத பிரதமராக பொறுப்பேற்றால் இந்த நாட்டில் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்கள் வெளிநாடுகளில் பதுக்கி வைத்திருக்கக்கூடிய கருப்பு பணத்தை அப்படியே கைப்பற்றி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொருவருக்கும் தலா 15 லட்சம் ரூபாய், 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல 15 லட்சம் ரூபாய் அவர்கள் கேட்கக்கூடிய வங்கியில் டெபாசிட் செய்வேன் என்று சொல்லி தேர்தல் காலத்தில் வாக்குறுதி கொடுத்தார்கள்.